உலக புகழ்பெற்ற ஆங்கில நாடகாசிரியராகவும் உலகம் போற்றும் மாபெரும் கவிஞராகவும் விளங்கியவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்தின் சிறந்த கவிஞரும் மிகப்பெரிய நாடகாசிரியரும் ஆவார். இவர் இங்கிலாந்தில் 1564 ஆண்டு ஸ்ட்ராட்ஃபோர்டு ஆன் ஏவன் என்னுமிடத்தில் பிறந்தார். அடிப்படை கல்வியை முழுமையை கற்றவர், கல்லூரிக்கு செல்லவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின் லண்டன் நகரத்துக்கு சென்றார். ஒரு நடிகராகவும் நாடகாசிரியராகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடிந்தது. 30 வயதான போது எல்லாருக்கும் தெரிந்தவரானார். 34 வயதில் இங்கிலாந்தில் மிக முக்கியமான நாடகாசிரியராகிவிட்டார். வாழ்வில் வளமும் நலமும் வந்து சேர்ந்தன. அடுத்த 10 ஆண்டுகளில் அவருடைய தலை சிறந்த படைப்புகளாக ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், ஒத்தெல்லோ, மக்பெத் மற்றும் கிங் லியர் நாடகங்களை படைத்தார். ஷேக்ஸ்பியர் 20 ஆண்டுகள் மனைவியை பிரிந்து லண்டனில் இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி ஸ்டார்ட்போர்ட்லேயே வசித்து வந்தார். வழக்கத்துக்கு மாறான வாழ்க்கைதான், ஆனால் மேதைகளுக்கு அதுவே இயல்பாகி விடுகிறது. அவருடைய 40 வயதின் பிற்பகுதியில் அவர் ஸ்டார்ட்போர்டுக்கு திரும்பினார். தமது 52வது பிறந்த நாளின் போது 1616 ஷேக்ஸ்பியர் காலமானார். அவருடைய படைப்புகளில் 38 நாடகங்கள் நங்கறியப்பட்டவை. 14 அடி செய்யுள்களாய் சானட்ஸ், 154 செய்யுள்களை அவர் இயற்றியிருக்கிறார். இலக்கிய கர்த்தாக்களில் ஷேக்ஸ்பியர் ஒப்புயர்வற்ற நிலையில் இருக்கிறார் என்பது நிச்சயம். அவர் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆம், வெர்ஜில், ஹோமர் போன்றவர்களின் நூல்களை வாசிப்பவர்கள் ரொம்ப குறைவு. அதே சமயம் ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் பரவலான கவனிப்பை பெற்றிருக்கின்றன. ஷேக்ஸ்பியரின் புகழ் ஒன்றும் கலைந்து போகும் மேகமல்ல, கரைந்து விடுகிற கற்பூரம் அல்ல. அவர் காலத்தை வென்றிருக்கிறார். அவருடைய நாடகங்கள் பார்த்திராதவர்களும் படித்திராதவர்களும் அவரை மேற்கோள் கட்ட தயங்குவதில்லை. 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாய் லட்சோப லட்சம் பேர் அவருடைய நாடகங்களை கண்டு மகிழ்கிறார்கள், படித்து இன்புறுகிறார்கள். இனிவரும் நூற்றாண்டுகளிலும் அவர் மதிக்கப்படுவார். ஆங்கிலம் உலக பொதுமொழி என்பதால் மட்டும் ஷேக்ஸ்பியர் பிரபலமாகி விடவில்லை. அவருடைய படைப்புகள் மிகச்சிறந்தவை என்பதால் தான் அவருக்கு பொருளும் புகழும் வந்து குவிந்தன. உலகின் மிக பழமொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஏராளமானவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிரபல எழுத்தாளர்களின் படைப்புகள் இலக்கிய விமர்சகர்களின் தாக்குதலுக்கு தப்பவில்லை, ஆனால் ஷேக்ஸ்பியர் மீது எவரும் கனி தொடுக்கவில்லை. மாறாக அவருக்கு புகழ் மொழி சூடிக்கொண்டிருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையை தோன்றி வரும் நாடக ஆசிரியர்கள் அவருடைய கலை நுணுக்கத்திறன் தாமும் கையாள பெருமுயற்சி செய்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியருக்கு இலக்கிய உலகில் ஒரு உன்னத இடம் கிடைத்திருக்கிறது என்றால் அவர் எழுத்தாளர்களிடமும் வாசிப்பவர்களிடமும் ஒரு சேர தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதே காரணம். வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் அவர் தொட்டு சென்றிருக்கிறார். மனிதர்களின் குணங்களை அவரை போல முழுமையை சித்தரித்தவர் எவரும் இல்லை. அதனால்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்றும் உலகம் புகழும் நாடக ஆசிரியராகவும் கவிஞராகவும் வாழ்ந்து வருகின்றார்.